எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருண்குமார் நான் பிடிஎஸ் முடிச்சுருக்கேன் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே சேலம் பக்கம் மேச்சேரி சிவனோட கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இதுதான் ரெண்டாவது வாட்டி நான் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் வரும்போதே செம்ம பாசிட்டிவாக எனர்ஜி இருந்துச்சு ஒரு ஆரோ மாதிரி பாசிட்டிவ் ஆரோ மாதிரி ஆன மாதிரி தெரிஞ்சு ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் உருவாச்சு இங்கேருந்து போனதுக்கப்புறம் தடையெல்லாம் நீங்கி ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடந்தது இதுக்கு முன்னாடி தடையாக இருந்துச்சு எல்லாமே ஒரு எந்த இடத்துல போனாலும் ஒரு தடையாகவே இருக்கும் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த தடையெல்லாம் நீங்கி ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு படியாக இருக்குது கடவுளோட அருள்ன்னா தான் இந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவன் அருள் தான் இங்கே வந்திருக்கேன் இது ரெண்டாவது டைம் இனிமேலேருந்து வரணுன்னு ஆசையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அடிக்கடி வரணும்னு தோணுது இங்கே போனது இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நம்ப நம்பிக்கையாக உருவாகிருக்கு ரமண மகசி சொல்கிற மாதிரி அவனவன் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கே இருந்து ஆட்டி வைப்பார் என்றும் நடவாது எம் முயற்சியும் நடவாது தடை செய்யணும் நில்லாது ஆகையால் மௌனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் போது தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொருத்தர் இப்போ பாலஜங்கல் தான் எங்களுக்கு இந்த கோயில் தெரியும் இதுக்கப்புறமும் எங்களை வழிகாட்டுறதுக்கு ஆண்டவன் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக இது மூலிமா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தன்னை அறியறதுக்கு தன்னை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா திருமூலர் ஒரு மந்திரம் சொல்லுவார் என்னன்னா அது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாத தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சுக்க தூங்குவானே அப்படின்னு ஒரு மந்திரம் திருமூலர் மந்திரம் தன்னை அறியறதுக்கு தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லுவாங்க அது இங்கே வந்தீங்கன்னா தன்னை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரமணமர்ச்சி சொல்கிற மாதிரி தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் இங்கே உக்காந்திங்கன்னா ஒரு நெற்றி நெற்றிபுருவத்தில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆற மாதிரி உங்களை ஃபார்ம் ஆகும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் ஆர்வ எனர்ஜியோடு வெளியே போவீங்க நீங்கள் நல்ல நல்ல எனர்ஜியோடு வெளியே போனால் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகும் அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது வந்திருக்கு இதுக்கப்புறமும் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் யா உயர்த்தையெல்லாம் தொடலாம்னு ஒரு நம்பிக்கை வரும் ஆண்டவன் அருள் இருக்கும்போது எல்லாமே சாத்தியமாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாலாஜங்களுக்கு ரொம்ப நன்றி அவர் சொல் அவர் சொன்னதனால தான் இங்கே இந்த கோயிலுக்கு எங்களுக்கு தெரிஞ்சும் அது மலை மேலே இருக்குது நீங்களும் டைம் கிடச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் சேலம் மேச்சேரி நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க யாரும் ரொம்ப நன்றி